வணக்கம் வணக்கம் அண்ட் வணக்கம் வெல்கம் டு மார்க் இருக்காராவோட வெட்டி கதை நடத்துறது நான் ஆர்ஜே சாய். இது நீ ஆர்ஜே சாயா? போன வாரம் தான் உன பார்த்தேன், பாக்குறதுக்கு நான் கடவுள் ஆரியா மாதிரி இருந்தா. நீ யாரு? நீ யாருன்னு கேட்டீங்கன்னா நான் வேற யாருமே இல்லை, நான் ஆர்ஜே சாய் தான். போன வாரம் நான் கடவுள் ஆரியா மாதிரி இருந்தனா, இந்த வாரம் ஜீவியம் படம் ஹீரோ மாதிரி மாறினதுக்கான காரணம் ஹேர் கட். ஒரு ஹேர் கட்டுக்கா இவ்வளோ சீன் கேட்டீங்கன்னா, ஆமாம். ஏன்னா அஞ்சாறு மாசமா யாரும் வெளியே போகல, அப்படின்னா யாரும் ஹேர் கட்டுக்கும் போகல. அஞ்சாறு மாசத்துல நம்ம முடி வளர்ந்த வளர்ந்துக்கு கத்திரிக்கோள்லாம் பார்த்தாது அருவாலை கொண்டு வாங்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன், இப்படி பண்ணதுக்கு அப்புறம் என் முடியிலேருந்து குருவியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருக்கும். அனாவசியமாக எதுக்கு நாலஞ்சு குருவியை சாவடிப்பானேன்னு சொல்லிட்டு நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக லாக்டவுன் ஆரம்பித்த போது மார்ச் மாசத்துல கொஞ்ச நாள் முடி வளர்க்கலாம், ஏன்னா அர்ஜுன் ரெட்டி லுக் வரும்னு நினைச்சேன். அது கடைசியில் பார்த்தா தமிழ் படம் வர்மா லுக் வந்திருக்கு. நம்மளோட சலூன் இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் கொடுக்கணும்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல ஆரம்பிச்சு சிவிலைசேஷன் வந்து மாடர்னைசேஷன் வந்து இன்னைக்கு லிபரலைசேஷன் வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஒரே இண்டஸ்ட்ரினா அது நம்மளோட சலூன் கடை இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்மளோட கல்வித்துறை 34 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது, ஆனால் நம்மளோட சலூன் இண்டஸ்ட்ரி 34 மாசத்துக்கு ஒரு தடவை மாறுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த துறை வந்து மரத்தடியிலேருந்து தான் ஆரம்பிச்சது, ஆனால் இன்னைக்கு மார்க் இருக்கிற ஷோவில் கூட டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய க்ரோத்துன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த க்ரோத்தை டெபிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு படத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். குசேலன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர் கடை போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு சைடு வந்து பசுபதி அண்ணன் கடை போட்டிருப்பாரு, இன்னொரு சைடு வந்து நம்ம வடிவேல் சார் கடை போட்டிருப்பாரு. ரெண்டு பேரும் சலூன் தான் நடத்துவாங்க. ஆனால் இந்த பசுபதியோட கடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசாக இருக்கும், ஆனால் நம்மளோட வடிவேல் சார் நடத்துகிற கடை வந்து நல்ல பல 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 பலன்னு புதுசாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ சேஞ்சஸ் அண்டர் க்ரோ பண்ணியிருக்க நம்ம சலூன் கடையெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு ஃபேஸ் என்டர் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளோட தனுஷோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பீஸ்ட் மோட், ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட், ஏரோப்ளைன் மோட், இத்திரி எப்படியோ மோட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நம்ம சலூன் கடையெல்லாம் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மோட் என்டர் ஆயிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். என்னடா சொல்ற ஹாஸ்பிட்டலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்மளோட சலூன்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலோ கிளினிக் மாதிரி தான் மாறிட்டு வருது. ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்குக்கோ போனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் எடுப்பாங்க, அப்புறம் ஹைட்டு வெயிட்டு, அப்புறம் இந்த பல்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்கல்ல, இதெல்லாம் இப்போ நம்ம சலூன்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த செக்கப்லாம் முடிச்சுட்டு நான் என்னோட சீட்டில் போய் உட்காந்தேன், நம்மளுக்கு முடி வெட்டுற நர்ஸ் வந்துருவாங்கன்னு, நம்மளுக்கு முடி வெட்டுற அண்ணன் வந்துருவாருன்னு. ஆனால் இந்த அண்ணன் பார்க்குறதுக்கு நர்ஸ் மறந்துருந்தது. ஏன் தெரியுமா, நம்ம ஊரில் நர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க, ஒயிட் ஆப்ரன் போட்டிருப்பாங்க, இந்த எவ்வளோ தூரத்துக்கு ஸ்லீவ்ஸு, க்ளவுஸு, மாஸ்க்கு, ஃபேஸ்க்கு ஃபேஸ்க்குங்கிற பாருங்க ஹேட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இதே மாதிரி தான் அந்த அண்ணனும் இருந்தார். அதாவது இந்த லாக்டவுன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம அண்ணன் கிட்ட எப்படி சொல்லியிருப்போம், அண்ணே இங்கே பாருங்க கத்திரியை வச்சு எடுத்தால் மட்டும் போதும், மீடியம் தான், ஷார்ட்லாம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இப்படின்னு தானே சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் அண்ணே அப்படியே வலிச்சு எடுத்துருங்கண்ணே, திருப்பதிக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஆகி ரெண்டு நாள் ஆன மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இதோட லாஜிக் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஷார்ட்டாக வெட்டினா முடி வளர்த்துக்கிற இன்னும் 4-5 மாதம் ஆகும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற சலூன்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு கிளினிக் மாதிரி மாறிட்டு வருதுன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்குக்கோ நீங்க போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் காஸ்ட் எடுத்து நம்ம மேல போட்டுருவாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம சலூன்ல போய் உட்காரோன்னா நம்மளுக்காக யூஸ் பண்ற சீப்பு, நம்மளுக்காக யூஸ் பண்ற சிசரா இருக்கட்டும், இல்ல அந்த கவரா இருக்கட்டும், அதோட எல்லா காஸ்ட்டும் இப்போ நம்ம மேல போட்டுடுறாங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் எப்படி போகும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எங்களோட லேண்ட்ல மூச்சு இழுத்து விட்டுருக்கீங்க சார், அதனால நீங்க எங்களுக்கு காசு கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட எல்லாம் மாறலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஆனா இப்போ ஒரு பிரைவேட் சலூன் எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சா நம்மளால ஒரு கவர்மெண்ட் சலூனுக்கு தான் போக முடியுமா, இல்ல அப்படிதான் ஒன்னு இருக்கா?
இல்லை எனக்கு ரொம்ப நம்பிக்கையே இல்லை, அங்கே போய் கட் பண்ணால் சேஃபாக இருக்குமா இல்லையான்னு தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நான் ஒரு நல்ல சஜஷன் கொடுக்குறேன். வீட்லேயே சிசர்ஸோ இல்லை ட்ரிம்மரோ வச்சு உங்கள் முடியெல்லாம் கட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேர்லாம் வெளியே வரும்போது பார்த்தேன் நித்யானந்தா சீடர் மாதிரிலாம் இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற சிசர்ஸோ இல்லை ட்ரிம்மரையோ வச்சு கட் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் கட் பண்ணுறது பெட்டரா இல்லை வெளியே போய் ஒரு சலூனில் கட் பண்ணுறது பெட்டரான்னு. அண்ட் இந்த வீடியோவில் பிரிவோம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். This is strength from my heart, and I thank you for the love.